நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் சூடு சுரணை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தெரிகிறது என்று குறிப்பிட்டார். ஏட்டு சுரைக்காயின் பொய் விதைகளாகவே இருந்துவிடும் என்பதுதான் உண்மை. அந்த யானை விழுங்குவதைப் போல வெளியே வந்து எந்த மாற்றமும் இல்லாமலேயே இருந்துவிடுகிறது. மனிதர்களை வாசிக்கிறேன் என்கிற தலைப்பிலே பேசுவதற்காக இருக்கிறேன். ஒருவர் நிறைய புத்தகங்களை படிப்பார், எப்போது பார்த்தாலும் புத்தகங்களையே படித்துக் கொண்டிருப்பார். அவருடைய மனைவியிடம் ஒரு பெண் கேட்டார், உங்கள் கணவர் புத்தக புழுவா என்று. அதற்கு அந்த பெண் சொன்னார், புத்தக புழு இல்லை, வெறும் புழுதான் என்று சொன்னார். புத்தகங்களை சகல நேரமும் புரட்டி கொண்டிருப்பதாலும் அவற்றிலேயே புகுந்து வெளியே வருவதாலும் ஒருவர் அறிவாளி ஆகிவிட முடியும் என்று சொன்னார். அதிலேயே சகல நேரமும் இருக்கிற மெல்லி மீன்களும் சந்திலே வசித்துக் கொண்டிருக்கிற அந்து பூச்சிகளுமே அறிவாளியாக ஆக முடியும். படிப்பதனால் மட்டுமே ஒருவர் மேன்மை அடைந்து விட முடியாது. நல்ல நூல்களை படிப்பதும் அவற்றை பற்றி ஓய்வு நேரத்தில் சிந்திப்பதும் நினைவுபடுத்திக் கொள்வதும் அதில் இருக்கிற செய்திகளை எல்லாம் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்ப்பதும் பின்னது அவற்றை கடைபிடிக்க முயல்வதும் தான் ஒருவரை மிகுந்த அறிவாளியாக ஆக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த அறிவு பயன்படாமல் போய்விடும். அது ஏட்டு சுரைக்காயின் பொய் விதைகளாகவே இருந்துவிடும் என்பதுதான் உண்மை. இந்த சூழலில் நான் பல சம்பவங்களை பார்த்திருக்கிறேன். வாழ்க்கையில் வாசிப்பது என்பது தொடர்ந்து கொண்டே இருப்பது என்பது ஜீரணிக்காமல் தொடர்ந்து உணவை உண்டு கொண்டே இருப்பதை போல. யார் ஒருவர் வாசிப்பதை செரிமானம் செய்கிறார்களோ அவர்கள்தான் அறிவாளியாக இருக்க முடியும். ஒரு சம்பவத்தை ரமேஷ் பேடி என்கிறவர், யானைகளோடு வசித்தவர், எழுதியிருக்கிறார். தாம்பூர் ராணி நிறைய யானைகளை வைத்திருந்தார். வெள்ளிக்கிழமை அன்று அங்கிருக்கிற பாகர்களுக்கெல்லாம் முகச்சவரம் செய்வதற்காக ஒரு சவர தொழிலாளி வருவார். அந்த சிகை திருத்த வந்துகிற போது பாகர்கள் எல்லாம் தேநீர் அருந்துவதற்காக இருந்தார்கள். அவர்கள் அவரையும் தேநீர் அருந்து விட்டு செல்லலாம், வாருங்கள் என்று அழைத்தார்கள். அவரும் சரி என்று தன்னுடைய சவர சாமான்களை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி அங்கே இருக்கிற கொக்கியிலே தொங்க விட்டு விட்டு அவர்களோடு சென்று விட்டார். திரும்பி வந்து பார்த்தபோது அந்த மூட்டையை காணவில்லை. அவருக்கு வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கான ஒரே ஒரு பொருளாக உபகரணமாக அது இருக்கிறது. அது கிடைக்கவில்லை என்றவுடன் அவருக்கு மனம் பதபதைத்தது. எங்கே என்று எல்லா இடத்திலும் தேடினார். யாரும் வருவதற்கு வாய்ப்பில்லை. யானைகளை தவிர வேறு எதுவும் அங்கே இல்லை என்கிற சூழல். என்ன செய்ய முடியும்? அவர் தேடி பார்த்து விட்டு சென்று விட்டார். இரண்டு நாட்கள் கழித்து பார்த்தால் அந்த யானையினுடைய கழிவில் அந்த மூட்டை அப்படியே வந்து விழுந்திருந்தது. அதில் சவர கத்திகளும் இருந்தன, மற்ற பொருட்களும் இருந்தன. எதுவுமே பாதிக்கப்படாமல் வெளியே வந்து விழுந்தது. ஏனென்றால் யானை விழுங்கினால் அப்படி, அதை போல பலர் படிப்பதும் அந்த யானை விழுங்குவதை போல வெளியே வந்து எந்த மாற்றமும் இல்லாமலேயே இருந்துவிடுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்தார். எந்த புத்தகத்தை யார் சொன்னாலும் வாங்கி கொண்டு வந்து விடுவார். அவருடைய அலமாரியிலே அடுக்கி வைத்து விடுவார். போட்டித் தேர்வுக்கு ஒரு வாரம் இருக்கிற போது அவரை சந்தித்து, நன்றாக படித்து விட்டீர்களா என்று கேட்டேன். இல்லை என்றார். நிறைய புத்தகங்கள் வாங்கினீர்களே, என்ன ஆயிற்று என்று கேட்டேன். அதுதான் பிரச்சனை. இத்தனை புத்தகங்களையும் பார்த்த பிறகு இவ்வளவற்றையும் படிக்க முடியுமா என்கிற அச்சம் ஏற்பட்டு அதனால் தேர்வு எழுதாமல் விட்டு விட்டேன் என்று. நிறைய படிப்பவர்களுக்கு இதை போன்ற பிரச்சனைகள் வருவது உண்டு. குறைவாக படிப்பது பல நேரங்களில் நல்லதாகவே இருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருவர் வங்கியிலே காசாளராக பணியாற்றினார். ஓய்வு பெற்ற பிறகு ஏதேனும் ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்று தேடினார். நான் அவரிடம் கேட்டேன், வங்கியிலே காசாளராக பணியாற்றினீர்கள், நிறைய ஆண்டுகள் பணியாற்றினீர்கள், நீங்கள் ஏன் சொந்தமாக வீடு வாங்கின அளவிற்கு எதையும் சேமிக்கவில்லையா என்று. அவர் சொன்னார், சேமிக்கவில்லை. ஏன் என்று கேட்டேன். நான் தினமும் பணத்தை எண்ணுவேன், பணத்தை எண்ணுவதிலேயே திருப்தி அடைந்து எனக்கு சொந்தமாக பணத்தை சேகரிப்பதற்கு நான் மறந்து விட்டேன், அதிலேயே நான் திருப்தி அடைந்து விட்டேன் என்று சொன்னார். ஒரு பரிசோதனையை செய்தார்கள். காகித கட்டுகளை வைத்து விட்டார்கள், பணக்கட்டுகளை வைத்தார்கள். ஒருவரை காகித கட்டுகளை என்ன சொன்னார்கள், பணக்கட்டுகளை ஒருவர் என்ன சொன்னார்கள். கொதிக்கிற நீரை இரண்டு பேர் பக்கமும் வைத்தார்கள். 5 வினாடிக்கு ஒரு முறை அவர்கள் அந்த கொதிக்கிற நீரிலே கையை வைத்து பிறகு எண்ண வேண்டும். இப்படி செய்த போது காகித கட்டை எண்ணுபவர்
கையை உதறினார் சூடு பொறுக்க முடியாமல். பணக்கட்டை எண்ணுபவரோ சூடை பொருட்படுத்தாமல் எண்ணினார். இதை சொல்லி ஒரு மாணவரிடம் ஆசிரியர் கேட்டார், இதிலிருந்து என்ன தெரிகிறது? நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் சூடு சொரணை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தெரிகிறது என்று குறிப்பிட்டார். நாம் நிறைய வாசிக்கிற போது பல நேரங்களில் திருப்தி அடைந்து விடுகிறோம். வாழ்க்கையில் அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்றோ, சொந்தமாக சிந்திக்க வேண்டும் என்றோ, நாமே வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் என்றோ இயலாமல் போய்விடுகிறது. ஆகவே நாம் படிப்பவற்றை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்ப்பதுதான் வாசிப்பதற்கான நோக்கம். நான் நிறைய மனிதர்களை வாழ்நாள் முழுவதும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பாட புத்தகமாக என் கண்முன்னால் வருகிறார். அவர்களை பார்க்கிற போது அவரிடம் இருந்து ஏதேனும் ஒரு செய்தியை, மேன்மையான ஒன்றை நான் கற்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகம் ஒரு புத்தகம். அதிலே பயணம் செய்யாதவர்கள் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும்தான் படிக்கிறார்கள் என்று புனித அகஸ்டின் எழுதியிருக்கிறார். யாரெல்லாம் பயணம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தை வாசிப்பது இல்லை. அவர்கள் தங்கள் இல்லத்தை, தங்கள் சமூகத்தை, தாங்கள் வசித்துக் கொண்டிருக்கிற கிராமத்தை மட்டுமே உலகம் என்று நினைத்து அதிலே இருப்பதையே மகிழ்ச்சியாக கருதி கொள்கிறார்கள். ஏனென்றால் பயணம் செய்வது என்பது கடினமான ஒன்று. பலரை சந்திக்கிற போது நம் தம் முனைப்பை உதிர்த்து விட வேண்டியதாக இருக்கிறது. பல அசௌகரியங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த சூழலில் நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் பயணம் செய்கிற போது நம்மை பல இடங்களுக்கும் நாம் எடுத்து செல்லக்கூடாது. அல்சிபீடஸ் என்பவர் உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்றார். அவரை பற்றி சாக்ரட்டிஸிடம் கேட்டார்கள், நீங்கள் அல்சிபீடஸை பார்க்கிறீர்களே, பல நாடுகளுக்கும் செல்கிறார், ஆனால் அவரிடம் எந்த மாற்றமும் இல்லையே, ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு சாக்ரட்டிஸ் சொன்னார், அல்சிபீடஸ் பல இடங்களுக்கும் செல்கிறார், ஆனால் எங்கே சென்றாலும் தன்னுடைய சொந்த ஊரையும் தூக்கி கொண்டு செல்கிறார். அதுதான் பிரச்சனையே. நாம் பார்க்கலாம், நம்மோடு சிலர் பயணம் வருவார்கள். ஏதேனும் புதிய இடத்தில் அழகான ஒரு பூங்காவை பார்த்துவிட்டு, நம் ஊரில் இருக்கிற பூங்கா இதை விட அழகு என்பார்கள். அங்கே இருக்கிற புல்வெளியை பார்த்துவிட்டு, எங்கள் கிராமத்திலேயே இதைவிட சிறப்பாக இருக்கும் என்று சொல்வார்கள். வானத்தை பார்த்துவிட்டு, இங்கே இருக்கிற மேகத்தை விட எங்கள் ஊரிலே மேகம் நன்றாக வெண்மையாக இருக்கும் என்று சொல்லுபவர்கள் கூட இருக்கிறார்கள். தொடர்ந்து ஒப்பிட்டே கொண்டே இருக்கிற யாராலும் தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொண்டே இருக்க முடியாது. மதிப்பீடு செய்யாமல் பயணம் செய்கிறவர்கள் தான் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வார்கள். தாவோவிலே ஒரு கதை உண்டு. சங்சு என்கிற ஞானி, அவர் ஒரு ஊரிலே தங்கி இருந்த போது ஒருவன் மிக அழகாக யாழ் வாசித்தார். உடனே அருகில் இருக்கிறவர்களிடம் அவர் சொன்னார், எவ்வளவு அற்புதமாக யாழ் வாசிக்கிறான் என்று. உடனே அவர் சொன்னார், அவன் மிகப்பெரிய திருடன் என்று. திருடனாக இருந்தால் என்ன, அற்புதமாக யாழ் வாசிக்கிறானே என்று. அன்று மாலையில் அவன் மறுபடியும் யாழ் வாசித்தான். பார்த்தீர்களா என்று கேட்டார். யாழ் வாசிக்கலாம், ஆனால் திருடனாக இருக்கிறானே என்று அவர் சொன்னார். அவர் சொன்னது, மனிதர்களை மதிப்பிடாதீர்கள். யாரை பார்த்தாலும் அவருடைய பட்டத்தை பார்த்தோ, பதவியை பார்த்தோ, அல்லது அவருடைய உருவ தோற்றத்தை பார்த்தோ, அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தோ மதிப்பீடு செய்கிற போது நம்முடைய பயணம் நீர்த்து போய்விடும். எனவே நாம் எவ்வளவு தூரம் மக்களை சந்திக்கிறோமோ அவ்வளவு தூரம் மேன்மை அடைந்து கொண்டே இருப்போம் என்பதுதான் உண்மை. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். நாம் வாசிப்பதோ அல்லது மனிதர்களை சந்திப்பதோ எப்படி ஆழ்மனத்திலே சென்று பதிந்து விடும் என்பதற்காகத்தான் இந்த சம்பவத்தை சொல்கிறேன். அந்த நண்பர் ஒரு நாள் எங்கள் வீட்டிலே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். கத்திரிக்காய் சாம்பார் பரிமாறிய போது அவர் சொன்னார், கத்திரிக்காய் நான் சாப்பிடுவதில்லை என்றார். நான் கேட்டேன், உடம்புக்கு ஏதேனும் ஒவ்வாமல் இருக்கிறதா என்றேன். அதுவல்ல, நான் சின்ன வயதில் கத்திரிக்காய் சாம்பாரை பள்ளிக்கு எடுத்து சென்றேன். அப்போது என் நண்பன் ஒருவன், கத்திரிக்காய் மீன் மாதிரி இருக்கிறது என்றான். எங்கள் வீடு சுத்த சைவம். அன்றிலிருந்து நான் கத்திரிக்காய் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் என்று சொன்னான். அதற்கு பிறகு ஒரு 2 ஆண்டுகள் கழித்து பார்த்தால் ஒரு கடையிலே அவர் மீனையே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்.
ஆனால் மீன் சாப்பிட்ட பிறகும் அவரால் கத்தரிக்காயை மறுபடியும் சாப்பிட முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய ஆழ்மனத்திலே மீன் மீனாக பதியவில்லை, கத்தரிக்காய் மீனாக பதிந்து விட்டது. இதுதான் பிரச்சனை. என் சகோதரர் ஒரு சம்பவத்தை சொன்னார். கேரளாவிலே ஒருவர் திருமணமானதும் தாய் இல்லை, திருமணமானதும் மனைவி எதை சமைத்தாலும் தூக்கி எறிவார். இதெல்லாம் ஒரு சாம்பாரா, இதெல்லாம் ஒரு ரசமா என்று தினமும் சண்டை. என் தாயாரை போல நீ சமைத்திருக்கிறாயா என்று. அந்த பெண்மணியும் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய கணவனை மகிழ்ச்சியாக இருக்க வைக்க வேண்டும் என்று சமைத்து பார் புத்தகங்களை எல்லாம் பார்த்து சமைக்க தொடங்கினார். பல வீடுகளில் சமைத்து பார் புத்தகங்களில் மிளகாய் பொடியும் மஞ்சள் இதெல்லாம் இருக்கும், ஆனால் சாம்பாரில் இருக்காது. அதில் விழ வேண்டியதெல்லாம் இதில் விழுந்துவிடும். அப்படி அந்த சாப்பாரை அவர் பார்த்து சமைத்தாலும் ஒரு நாளும் நன்றாக இருக்கிறது என்று சொன்னதில்லை. ஒரு நாள் நண்பர் ஒருவர் வந்திருக்கிறார். அன்று அவர் மனைவி சமைத்து இருவருக்கும் பரிமாறி இருக்கிறார். இவர் நண்பனிடம் ஏற்கனவே சொன்னார், இந்த சாப்பாடு என் தாயாரை போல நன்றாக இருக்கிறது. அவர் சாப்பிட்டு பார்த்தால் அவ்வளவு அருமையாகிறது. தாயாருடைய சமையலையும் அவர் சாப்பிட்டு இருக்கிறார். ஆனால் தாயாருடைய சமையல் மனைவியோட சமையலுக்கு நெருங்க முடியாது. பிரச்சனை என்னவென்றால், எங்கும் செல்லாதவர் தாயாரின் சமையல் ஒன்றுதான் சமையல் என்று நினைத்ததுதான் பிரச்சனை. எனவே பயணம் செய்வது, மனிதர்களை சந்திப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. பயணம் போகிற போது எல்லோரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ரமண மகரிஷியிடம் ஒருவர் கேட்டார், உங்களுக்கு யார் குரு என்று. அவர் சொன்னார், என்னிடம் நான் பலரிடம் கற்றிருக்கிறேன், உயிரற்றவர்களிடமிருந்தும் நான் கற்றிருக்கிறேன், மண்ணிடமிருந்தும் கற்றிருக்கிறேன், மரத்திடமிருந்தும் கற்றிருக்கிறேன். உண்மைதான், கல்லெறிந்தவனுக்கும் கனி தருகிறது அல்லவா மரம், மிதித்தவனுக்கும் உணவு தருகிறது அல்லவா மண். அவற்றிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். கற்றுக்கொள்ளுகிற மனநிலை நமக்கு இருக்குமேயானால் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டுதான் இருப்போம். படிக்கிற போதே பலவிதமாக படிப்பவர்கள் உண்டு. என் நண்பர் ஒருவர் ஒரு புத்தகத்தை வைத்திருந்தார். அவரிடம் நான் படித்து பார்க்கிறேன் தாருங்கள் என்று கேட்டேன். கொடுத்தார். அதை புரட்டினால் சில நேரங்களில் முக்கியமான இடங்களில் சிலர் கோடிட்டு வைப்பார். அப்படி கோடிட்டு வைக்கிறவர்களுடைய புத்தகங்களை பார்த்தால் அந்த புத்தகத்திலேயே அந்த கோடிட்ட இடங்கள் தான் மகத்தானதாக இருக்கும். அதை படித்தாலே புத்தகத்தை படித்து திருப்தி ஏற்பட்டு விடுவது கூட உண்டு. ஆனால் இவருடைய புத்தகத்தை நான் புரட்டி பார்த்தால் எல்லா வரிகளிலும் கோடு இருந்தது. அனைத்தையும் ரசிக்கிறாரோ என்று எனக்கு சந்தேகம். அவரிடம் கேட்டேன், அனைத்தையுமா நீங்கள் ரசித்திருக்கிறீர்கள் என்று. அவர் சொன்னார், அனைத்தையும் ரசிக்கவில்லை, சின்ன வயதில் இருந்து கோடு போட்ட நோட்டில் எழுதி படித்து எனக்கு பழக்கமாகிவிட்டது. எனவே எல்லாவற்றிலும் கோடிடுவது என்னுடைய பழக்கம் என்று. நாக்பூரிலே ஒருவர் அரிய புத்தகங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். அப்போது நான் வருமான வரியிலே பயிற்சியாளராக இருந்தேன். அந்த அரிய புத்தகங்களை சென்று பார்க்கலாம் என்று நான் சென்றேன். அவர் மிகப்பெரிய மர அறக்கலனில் அந்த புத்தகங்களை எல்லாம் அடுக்கி வைத்திருந்தார். அற்புதமான புத்தகங்கள். நான் சென்றதும் இந்த புத்தகங்களை எல்லாம் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றேன். எங்கேயும் நான் இரவல் தருவதில்லை, இங்கேயே அமர்ந்து படிக்க வேண்டும் என்றார். கீழேயே அமர்ந்தோம். ஒரு புத்தகத்தை எடுத்தார், கீழே ஒரு செய்தித்தாளை விரித்தார். செய்தித்தாளில் வைத்து படியுங்கள், இல்லாவிட்டால் அழுக்காகிவிடும் என்றார். இந்த புத்தகங்களை நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். வாசிக்கவில்லை என்ன, ஏன் என்ன, வாசித்தால் என் கைகளில் இருந்து அழுக்காகி விடுமோ என்று பயம் என்றார். பிறகு நாங்கள் புரட்டும் போது பார்த்து மெதுவாக நிதானமாக என்று அவர் சொன்னதை பார்த்து 5 நிமிடத்தில் காலி செய்துவிட்டு வந்துவிட்டேன். இப்படி புத்தகங்களை பார்த்து ரசிப்பதற்காகவே வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் பணத்திற்கும் புத்தகத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இரண்டையும் சேகரிக்க ஆரம்பித்து விட்டால் நிறுத்த மனம் வராது. அதனால்தான் சம்பாதிக்காமல் பணத்தை சேகரித்து வைப்பவர்களைப் போல சிலர் படிக்காமலேயே புத்தகத்தை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். எப்படியும் யாராவது ஒருவர் என்றாவது ஒரு நாள் படித்து விடத்தானே போகிறார்கள். அதில் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் புத்தகத்தை வாங்குவதே ஒரு மகத்தான சாதனை. புத்தகத்தை வாங்குவதுதான் ஒரு எழுத்தாளருக்கு செய்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். அதிலேயும் கோடுகள் போடலாம், ஆனால் எல்லா கோடுகளும் முக்கியமானவை இல்லை. ஏனென்றால்
கைகள் அடிக்கோடிடுவதை விட காலம் அடிக்கோடிடுகிற கைகள் தான் மிகவும் முக்கியமானவையாக இருக்கின்றன என்பதை நாம் உணர்வேன். வாசிக்கிற புத்தகங்களை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்கிற போது நம் உலகம் விரிவடைகிறது. ராமாயணத்தை பார்க்கிற போது கூட அதை நாம் நம் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். கண்ணதாசன் ஞான மாளிகா என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.